விரைவு செய்திகள். டிசம்பர் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி வரி வசூல் 129,780 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. பொருளாதார நடவடிக்கைகள் மீண்டு வருவதாலும் வரி ஏய்ப்பு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாலும் ஜிஎஸ்டி வருவாய் அதிகரித்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாத ஜிஎஸ்டி வசூலில் மத்திய ஜிஎஸ்டி 22,578 கோடி ரூபாய் என்றும் மாநில ஜிஎஸ்டி 28,658 கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த வருவாய் 69,155 கோடி ரூபாய் என்று நிதி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. ஆங்கில புத்தாண்டு விடுமுறையொட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு பெய்த மழை காரணமாக ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் நீர்வரத்து படிப்படியாக குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆங்கில புத்தாண்டை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிந்தனர். சுற்றுலா பயணிகள் பரிசலில் சென்றும் அருவியில் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். இப்பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சேலம் மாவட்டம் மரவநேரி பகுதியைச் சேர்ந்த 11 வயது சிறுவன் கண்களை கட்டிக்கொண்டு 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிளை ஓட்டி சாதனை படைத்துள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையிலும் மறைந்த ராணுவ தளபதி பிபின் ராவத்துக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இந்த சைக்கிள் பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சாதனை பயணத்தை காவல்துறை துணை ஆணையர் மாடசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில்களில் இன்று சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருச்சி கல்லுக்குழி ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமனுக்கு 108 வடைமாலை சாற்றப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. மேலும் ஆஞ்சநேயருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்ட சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்தரம் தானுமாலய சுவாமி கோவிலில் அமைந்துள்ள 18 அடி உயர பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலைக்கு பால் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட 16 விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.